சென்னை கொடுங்கியூரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கைதி ராஜசேகர் என்பவர் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் தொடரும் லாக்அப் மரணங்கள். விடியா திமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்கள் தொடர்கதையாவதை பலமுறை சுட்டிக்காட்டியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் பொன்ராஜ், உதவி ஆய்வாளர் கன்னியப்பன் உள்ளிட்ட 5 காவலர்கள் பணியிடை நீக்கம். விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழந்த சம்பவத்தில் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் நடவடிக்கை. விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். எழும்பூர் மாஜிஸ்திரேட் விசாரணைக்கும் உத்தரவு. அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட ஏழைகளுக்கான திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டது விடியா திமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. ஆட்சி நிர்வாகம் குறித்து எதுவும் தெரியாதவர் ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். சென்னையில் நாளை அதிமுக ஆலோசனை கூட்டம். கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள தலைமைக் கழகம் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 37 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டு புதிய செயலாளராக செந்தில்குமார் நியமனம். தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகள் திறப்பு. போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. கோடை விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்கள். சென்னை புறநகரில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். தனியார் ஆமணி பேருந்துகளில் கட்டண கொள்ளை. 5 மடங்கு வரை டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டு இருப்பதாக பயணிகள் வேதனை. திருப்பூரில் கணவன் மனைவியை கட்டி போட்டு 50 லட்சம் ரொக்கம், 40 சவரன் நகை கொள்ளை. துணிகர கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலை. சென்னை கொடுங்கையூரில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டை உடைத்து 40 லட்சம் ரொக்கம், 40 சவரன் தங்க நகை கொள்ளை. பட்ட பகலில் கைவரிசை காட்டிய மர்ம ஆசாமிகளை வலைவீசி தேடுகிறது போலீஸ். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கொதிக்கும் எண்ணெயில் தவறி விழுந்த பெண் குழந்தை பலி. வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது சோகம். தேனியில் மருந்தக உரிமையாளரை கத்தியால் தாக்கிய போதை ஆசாமிகள். அச்சத்தை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் சாம்பல் கழிவுகள் வெளியேற்றப்படும் குழாயில் உடைப்பு. சுகாதாரம் சீர்கேடு ஏற்படும் அபாயம். சென்னை மன்னிவாக்கம் அருகே பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞரால் விபரீதம். ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழப்பு. துபாயில் இருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கம் பறிமுதல். வீட்டு உபயோகப் பொருட்களுக்குள் மறைத்து கடத்தி வரப்பட்ட நிலையில் சிக்கியது. சீன எல்லையில் பணியாற்றிய 2 இந்திய ராணுவ வீரர்கள் மாயம். ஆற்றில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என ராணுவ அதிகாரிகள் தகவல். டெல்லி மருத்துவமனையில் சோனியா காந்தி திடீர் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தகவல். இந்திய விமானப்படைக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாயில் 114 போர் விமானங்கள். 96 விமானங்களை உள்நாட்டிலேயே கொள்முதல் செய்ய முடிவு. திருப்பதியில் மதுபோதையில் இருந்த நபரை விரட்டி எட்டி உதைத்த போக்குவரத்து காவலர். கொடூரமாக தாக்கும் காணொளி வைரல். மக்கள் அதிர்ச்சி. ஆந்திராவில் பப்ஜி விளையாட்டால் மன உளைச்சல். 9ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துகிறது ரஷ்யா. ராணுவ தளங்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் குண்டு மற்றும் ஏவுகணை வீச்சு. உக்ரைனில் இருந்து படிப்பை பாதியில் விட்டு திரும்பிய இந்திய மாணவர்கள் ரஷ்யாவில் படிப்பை தொடரலாம். ரஷ்யாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என அந்நாட்டு தூதரக அதிகாரி தகவல். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் தென்னாப்பிரிக்க அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் 2-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணி முன்னிலை. Fetch that. 2023-2027 IPL போட்டிகளின் ஒளிபரப்பு உரிமை தொடர்பான இணையவழி ஏலம். முதல் நாளில் ஒரு ஆட்டத்திற்கான தொகை 100 கோடி ரூபாயை தாண்டி உள்ளதாக தகவல். ஒன்பது அணிகள் பங்கேற்றுள்ள 3வது ப்ரோ ஹாக்கி லீக் தொடர். பெல்ஜியத்திற்கு எதிரான போட்டிகள் இந்திய அணி 2-3 என்ற கோல் கணக்கில் தோல்வி. Goes the right hand castle, it goes back and Jarman Preet has pulled the trigger. Down the left hand side, he does.